ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வியூ. மோதலும் காதலும். கஜாவும் அவங்க வீட்டுக்காரரும் சோப்பு தண்ணியில் வலிக்கி விழுந்து விக்ரமும் வேதாவும் ஒன்று சேரணும் அப்படின்னு போட்ட ஃபஸ்ட்டு பிளானு பிளாப் ஆயிருச்சா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைய எப்படி ஒன்று சேர்க்கறது? இவங்க ஒன்று சேராமலே போயிடுவாங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாவா பாவா, சீக்கிரம் என் மருமகளையும் என் பையனையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஐடியா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க. பரவாயில்லங்க, விக்ரமாதித்தன் மாதிரி தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல தாய் தகப்பன். பாவா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கஜா கேட்குறாங்க. நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சீன்கள் தான் வருது. அந்த சீனை தான் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். பேசாமல் பொறுத்திருந்துப்பாரு, ஏன்னா உன்ட்ட சொல்லாமல் செய்யணும், சொல்கிறது பழிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க பாபா அப்படிங்கிறாங்களா. அங்கே பாரு, மேலே என்ன இருக்குது? ஃபேன் இருக்குது. தூசியாக இருக்கா? ஆமாம். அதை இப்போ நம்ம வேதாவை கூப்பிட்டு துடைக்க சொல்ல போகிறோம். பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேதா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னங்க மாமா அப்படின்ட்டு வர்றாங்க. இந்த ஃபேனை துடைக்க முடியலம்மா, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுமா, நீ கொஞ்சம் துடைச்சி கொடுக்குறியா அப்படின்னு மாமனார் கேட்ட உடனே, சரிங்க மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே மெத்த மிரிப்பை விரித்து அதுக்கு மேலே ஸ்ட்ரூவில் போட்டு அதுக்கு மேலே ஏறி துடைக்க சொல்கிறாங்க. அவங்க அப்படியே எக்கி எக்கி துடைக்கிறாங்க. ஆனால் அவங்களால துடைக்க முடியல. அங்கே வர்றாரு நம்ம விக்ரம. விக்ரம் வர வேதா விழுக அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படியே அவங்க தோல் மேலே சாஞ்சிடுறாங்க நம்ம வேதா. ஆனால் அந்த சமயம் கஜாவும் வீட்டுக்காரரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக தானே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. அது நல்ல விஷயம் தான் அவங்க பண்ணுறது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மெய் மருந்து நிற்கிறாங்க. கட்டி அணைச்ச வாக்கில் நிற்கிறார் விக்ரம் வேதா. ஒன்னும் இல்ல.